மேம் எஸ் மேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஓடையின் ஓசை ஆத்ம நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து மன்னிப்பதும் மறப்பதும் ஞானத்தால் சாத்தியம், இதுதான் நம்மளோட தலைப்பு. இப்ப நம்ம எதை மன்னிக்கணும், எதை மறக்கணும், அது எப்படி ஞானத்தால சாத்தியப்படும் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு உரையாட போறோம், கருத்துக்கு எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம எதை மறக்கணும் மன்னிக்கணும் அப்படின்னு நினைப்போம், அதாவது எதை நம்ம மன்னிக்க முடியாம மறக்க முடியாம தவிப்போம் அப்படின்னா, நம்மள வந்து ஒருத்தர் தனியாவோ அல்லது பல பேர் சேர்ந்தோ பல பேர் முன்னிலையில அவமானப்படுத்தினாலோ அல்லது அசிங்கப்படுத்தினாலோ, நம்ம குறைகளை மற்றவர்கள் முன்னால விளம்பரப்படுத்தினாலோ, அல்லது நம்மளை மதிக்காம இக்னோர் பண்றது, புறக்கணிச்சாலோ, நம்மளை தாழ்வா பேசினாலோ நமக்கு மனசு காயப்படும், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளுக்கு மனம் சிதைஞ்சு போகும், நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் காலப்போக்கில் மறந்து போனாலும், பல வருஷங்கள் மறந்து போனாலும், அப்பங்கிறது நம்மளுக்கு மறக்கிறதும் மன்னிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த மறக்கிறதும் மன்னிக்கிறதும் ஏன் செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த மாதிரி சூழ்நிலை பொதுவா வரும்போது மனிதர்கள் வந்து நாலு வகையா அதை எதிர்கொள்வாங்க. எப்படின்னா, முதல் வகை மனிதர்கள் வந்து உடனடியா அவங்களை எதிர்வாக்கு சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திடுவாங்க. ஆனா எதிரில் உள்ளவங்க அதை மறக்கவும் செய்யலாம், மறக்காம வஞ்சம் வச்சிருக்கவும் செய்யலாம். ரெண்டாவது வகையினர் எப்படி அப்படின்னு கேட்டா, உடனடியா எதிர்கொள்ள முடியாத சூழல், அதாவது உயர் அதிகாரி முன்னால அல்லது அப்பா முன்னால, கணவன்கிட்ட அல்லது புகுந்த வீட்டார்கிட்ட, அதுல சமுதாயத்துல ஒரு செட்டப் வச்சிருக்காங்க இல்லையா, அதனால அந்த மாதிரி இருக்கும்போது அப்பா ஏத்துக்கிடுவாங்க. ஆனா மறைமுகமா வஞ்சம் மனசுல வச்சுட்டு மறைமுகமா அதுக்கு கெடுதல் செய்வாங்க. இன்னும் சில பேர் எப்படின்னு கேட்டா, பல பேர் முன்னிலையில தான் நல்லவங்கன்னு காட்டுறதுக்காக ஏத்துக்கிடுவாங்க, ஆனா உண்மையிலே உள்ளத்துல வந்து அவங்களுக்கு எப்ப இடா கெடுதல் செய்வோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தங்க இருக்காங்க நாலாவது வகை, எப்படின்னு கேட்டா உடனடியா இவங்க எதிர் செயலும் செய்ய மாட்டாங்க, எதிர் வாக்கும் சொல்ல மாட்டாங்க, ஆனா ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் இவங்க நல்லவங்களா இருக்கக்கூடாது, ஏன் இப்படி எல்லாம் இது பண்றாங்கன்னு ஒரு கற்பனையிலேயே நினைச்சு தன்னை கஷ்டப்படுத்திப்பாங்க, தன்னையும் கஷ்டப்படுத்தி சூழலையும் கஷ்டமா நினைச்சுப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஏன் மன்னிக்கணும், ஏன் மறக்கணும் அப்படின்னு கேட்டா, இதை மன்னிக்காம மறக்காம இருந்தா நமக்கு தான் உடல் நலமும் மனநலமும் கெட்டு போயிடும். இதுல வந்து நான் சொன்ன முதல் வகையினர், அதாவது எதிர்வாக்கு சொல்லிடுவாங்க, அவங்க வந்து கொஞ்சம் துன்பத்துல இருந்து தப்பிச்சிருவாங்க. ஆனா ரெண்டாவது மூணாவது வகையினர் வந்து மனசுல வஞ்சம் வச்சிருக்கிறதுனால அதனால ஒரு வெறுப்புணர்வு வரும், அதனால மனநலமும் பாதிக்கப்படும், உடல் நலமும் பாதிக்கப்படும். இப்ப இந்த நாலாவது வகையினர் வந்து ரேரு, அவங்க வந்து தன்னோட உடல் நலம் மனநலத்தையும் கெடுத்துக்கிட்டு மறக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்கதான் இந்த ஓசிடின்னு சொல்லுவாங்கல்ல, இதனால மத்தவங்களுக்கும் அவங்க ரொட்டீன் ஒர்க்கை கூட செய்ய முடியாம கஷ்டப்படுவாங்க, அடுத்தவங்களுக்கு அந்த சூழ்நிலை வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா. இதுல இருந்து எப்படி வெளி வருது, இதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி நமக்கு மன கஷ்டம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அந்த சூழ்நிலையையும் அந்த நபரையும் அப்படியே ஏத்துக்கொள்ளாததான் காரணம். அதாவது அகத்துல பாதிப்பு இல்லாம, உணர்ச்சி வசப்படாம, புறத்துல மட்டும் பதில் கொடுக்கணும், அதாவது சொல்லுவாங்கல்ல ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்றது அப்படின்னு, அது மாதிரி நம்ம அதுல இருந்து வெளியே வரணும்.
அததான் நம்ம ஐயா ஈஸியா சொல்லிட்டாங்க. அதாவது எண்ணத்தை நம்ம சிந்தித்தல மாத்தக்கூடாது, புறச்செயல் செய்யறத மட்டும் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எண்ணத்தை சிந்தித்தல மாற்றாம இருந்தாலே வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஏன்னா வாழ்க்கையில பிரச்சனை எல்லாமே வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை இல்ல, மனசுல வரக்கூடிய பிரச்சனை தான். அதை நம்ம எப்படி ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. அதாவது ஒரே விதமான பிரச்சனை இருக்கும், அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எடுத்துப்பாங்க. சில பேருக்கு அது பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கும், சில பேருக்கு அது பிரச்சனையாவே தெரியாது. அது அவங்கவுங்க மனப்பக்குவத்தையும் கர்மாவையும் பொறுத்து இருக்குது. அதனால நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம இதை எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம அகத்துல பாதிக்கப்படாம வெளியே வர்றது, அதுதான் நம்ம ஐயா சொன்ன ரெண்டே டிப்ஸ் தான். எண்ணத்தை சிந்தித்தலா மாத்தாம இருக்கணும் ஒண்ணு, இன்னொன்னு கடந்த காலத்துல நடந்தது நடந்ததுதான். இந்த 10 கட்டளைகள்ல முதல் கட்டளை சொல்வார்ல, அதை கடைபிடிச்சாலே போதும், நடந்தது நடந்ததுதான் அப்படின்னு நினைச்சிட்டோம்னாலே முடிஞ்சு போச்சு. இது ரெண்டையும் நமக்கு தெரியும், எண்ணத்தை சிந்தித்தலா மாத்தக்கூடாது அப்படின்னு தெரியும். ஆனா அது நம்மளை மீறி எண்ணம் வந்து என்ன வரும்னா சிந்தித்தலா போய்கிட்டு இருக்கும். அப்ப அந்த சிந்தித்தலா நம்மளுக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம அதை நிறுத்தணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த எண்ணம் சிந்தித்தலா மாறுது அப்படிங்கிற விழிப்புணர்வு நமக்கு வரணும். வந்த உடனே நம்மள அத நிறுத்ததுக்கு ஒரு தன்மை நமக்கு வரணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம அதுக்கு நிறைய மேல் எண்ணங்கள் போட்டு நம்ம அதை சரி பண்ணணும். ஏன்னா இது முழுக்க முழுக்க மனசு சம்பந்தப்பட்ட விஷயம், மனம் அமைதியா இருக்கணும். அப்ப நம்ம எல்லா விஷயங்களும் மன்னிக்கவும் முடியும், மறக்கவும் முடியும். இல்ல மன்னிச்சிட்டு மறந்துட்டாலும் மனசு அமைதியா இருக்கும். அப்ப இதை நம்ம எப்படி, இந்த மாதிரி மனசு அகப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி அதுல இருந்து வெளியே வர்றது? அதாவது எண்ணத்தை சிந்தித்தலா மாற்றாம எப்படி இருக்குது? அதுக்கு நம்ம வந்து நிறைய மேல் எண்ணங்கள் நம்ம வச்சுக்கலாம், புரிதல் தான், மாற்று சிந்தனைகள் நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு ஒரு தாட் வருது, வந்த உடனே நம்ம அது பாடு போயிட்டு இருக்கு அப்படின்னு விட்டுறணும். நம்ம திங்கிங்க்கு போறோம்னாலே வேற ஏதாவது ஒரு செயலுக்கு நம்ம போயிடணும். நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது மியூசிக்கோ அல்லது பிளேயிங் அந்த மாதிரி போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு அதுல இருந்து விடுபட்டுரும். ரெண்டாவது வந்து, காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் நடப்பதில்லை. அதாவது நம்ம ஆன்மா பக்குவப்படுறதுக்காக தான் இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதுல இருந்து ஒரு பாடங்கத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம செய்த தீமையோட பலன் தான் இவங்க மூலமா நமக்கு வந்திருக்கு, அதனால இவங்க இவங்க நம்ம கர்மா கடைய காரணமா இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு நன்றி சொல்லி நம்ம ஏத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு புரிதல் வச்சுட்டு நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடலாம். இன்னொரு புரிதல் என்னன்னா, இந்த ஆன்மா பக்குவம் இல்லாதனாலதான் இப்படி செயல்படுது, அறியாமைனால செயல்படுது. நம்ம நம்மளை மாதிரிதான் மத்தவங்களும் அப்படின்னு நினைக்கிற நிலைமைக்கு இந்த ஆன்மா வராம, உண்மை என்னங்கிறது புரியாம அறியாமையில சிக்கி இருக்கு அப்படிங்கிற புரிதல் இருந்தாலும் நம்ம அதை விட்டு வெளியே வந்துடலாம். அதாவது இப்ப குழந்தை கல்லை விட்டு எரியுது, நம்ம உடனே எப்படி எரிய போச்சு அது அப்படின்னு நம்ம அதை திருப்பி இது பண்ண மாட்டோம், அதுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு புரிதலை நம்ம ஏற்படுத்திக்கலாம். இன்னொரு புரிதல் என்ன அப்படின்னு கேட்டா, வாழ்க்கையில வந்து எல்லாருமே ஒரு காலகட்டத்துல அவமானப்பட்டவங்க தான், அசிங்கப்பட்டவங்க தான். வாழ்க்கையில எல்லாத்துக்குமே அவமானங்கள், தோல்விகள், தவிர்க்க முடியாத பிரச்சனைகள், இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம மட்டும்தான் நம்மளுக்கு மட்டும் வந்திருக்கோம் அப்படின்னு அந்த எண்ணத்தை நம்ம சிந்தித்தல அதை பெருசா மாத்தி நம்ம மனசு கஷ்டப்பட்டுக்கிறோம். நீங்களே பாத்தீங்கன்னா, நம்ம ஜீசஸ் கிரைஸ்டுக்கு கூட முள்ளு முடி வச்சாங்க, சிலுவையில அரைஞ்சாங்க.
அந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டாரு, அசிங்கப்படுத்தப்பட்டாரு. ஆனா அவர் என்ன சொன்னாரு, இவர்கள் தான் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்படின்னாரு. நம்ம நபிகள் நாயகத்துக்கு கல்லடி. அந்த மாதிரி வாழ்க்கையில பெரிய பெரிய சாதனையாளர்கள், அறிஞர்கள், அறிவியலாளர்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். என்னடா நமக்கு மட்டும் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க போய் தான் அந்த மன கஷ்டம். அப்ப நம்ம இதையெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது, அது மாதிரிதான் நமக்கும் வந்திருக்கு, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு டக்குன்னு நம்ம வெளியே வந்துடுறோம். இன்னொன்னு என்ன நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா, மத்தவங்க யாரு நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறத நம்மளோட மனசுக்கே இவ்வளவு பிரச்சனைக்குமே காரணம். நம்மளை ஒருத்தங்க அவமானப்படுத்திட்டாங்கன்னா ஒருவேளை அப்போ மத்த எல்லாரும் சேர்ந்து நம்மளை மோசமா நினைப்பாங்க, நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைப்பாங்க, இப்படி எல்லாம் நம்மளை பண்ணிட்டானே, இப்படிதான் நம்ம திங்கிங் போய்கிட்டே இருக்கும். ஆனா உண்மையிலே என்னன்னு கேட்டா, நம்ம தான் அதை பத்தி அதிகமா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அது அவங்க பிரச்சனை இல்லைல்ல, அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிருவாங்க. இவனை ஏன் இப்படி அசிங்கப்படுத்திட்டான், அதை வந்து நினைக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு ரெண்டு தடவை சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம தான் என்ன நினைப்போம், நம்மளை பத்தி இவங்க நினைச்சிருப்பாங்களோ, கஷ்டப்பட இது பண்ணிருப்பாங்களோ, நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்க, நம்மளை இது பண்றாங்கன்னு நம்ம மட்டும்தான் அதை நினைச்சுக்கிட்டு இருப்போம். மத்தவங்க யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்படிங்கிற புரிதல் இருந்தாலும் நம்ம வந்து இதுல இருந்து வெளியே வந்துடலாம். அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு, மற்றவங்க பேச்ச பத்தி எப்பவுமே கவலைப்படக்கூடாது. அப்படி இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து நம்ம வந்துடணும். அதே மாதிரி இன்னொன்னு, எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மனோபாவத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். எல்லா தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு, ஒரு பாட்டு கூட உண்டு. எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டுன்னு பாட்டு கூட இருக்குது, கேட்டிருப்பீங்க நீங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம வந்து இதுல இருந்து நமக்கு ஒரு நன்மை வரப்போகுது, அதுக்காக தான் இந்த சூழ்நிலை வந்து இறைவனால கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நம்ம ஒரு புரிதலை கொண்டு வந்திருந்தோம்னாலும் இதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அடுத்தது இன்னொன்னு எப்படின்னா, நம்ம மனுஷங்க எல்லாருமே யுனீக், தனித்தனியா படைக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும், ஒவ்வொரு வளர்ந்த சூழ்நிலை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நியாயங்கள் இருக்கும், தர்மங்கள் இருக்கும். அவங்கவுங்க சூழல்ல அவங்க கரெக்டா பிஹேவ் பண்ற மாதிரி தான் அவங்க நினைச்சுப்பாங்க. அதனால நம்ம மனசுல பாதிக்கப்படாம இருக்கணும் அப்படின்னா அவங்கள அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். நம்ம அவங்கள வெறுக்க கூடாது. ஏன் வெறுக்க கூடாதுன்னா, அதுல நம்மளுக்கும் லாபம் இருக்கு. நம்ம வெறுத்தோம் அல்லது வஞ்சம் வச்சிருந்தோம் அப்படின்னா அது நம்முடைய மனசுக்கு பாதிப்பு, நம்ம அதை இன்டர்ன் நம்ம உடல் நிலையும் பாதிக்கப்படும். அதாவது அவங்கள பத்திய தாட்ஸ், எண்ணங்கள் வந்த உடனே அதை நம்ம புறக்கணிச்சிடணும். அவங்கள பத்திய சூழ்நிலை, அந்த கடந்த கால சூழ்நிலை, அவங்கள பற்றிய எண்ணங்கள் இதெல்லாம் வந்துச்சுன்னா உடனே நம்ம அதை புறக்கணிச்சிட்டு வேற இதுக்கு போகணும். அப்படியே நம்ம வெளியே வந்துடலாம். இன்னொரு புரிதல் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம இப்படியே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட உடல் நலமும் மனநலமும் கெட்டு போயிருது. இதனால நம்மளையும் நம்மை சுற்றி இருப்பவங்களுக்கும் நிறைய பாதிப்பு வருது அப்படிங்கிற புரிதலை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது மனசு வந்து கற்பனையில தான் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். நீங்களே நினைச்சு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும், அப்பதான் நம்மளுக்கு அது ஒரு பெருசா தெரியும். ஒரு 5 நாள் கழிச்சு அந்த இதை யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. சோ அந்த மாதிரி டக்கு டக்கு நம்ம மனசு அதுல இருந்து வெளியே வந்துடணும். வர்றதுக்கு தான் இவ்வளவு புரிதல் நம்ம போட்டுக்கலாம். இன்னொன்னு வந்து, எல்லாருமே திறமையானவங்க தான். கடவுள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு திறமை வச்சுதான் படைக்கிறார், அதுதான் உண்மையும் கூட. அது அறியாம மத்தவங்க நம்மள கஷ்டப்படுத்துறாங்க. அதாவது தான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற நினைப்புல அவங்க நடந்துக்கிறாங்க. அதுக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டாம்.
ஏன்னா கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு திறமை வச்சுதான் படைக்காரு. அதனால எல்லாருமே திறமைசாலிகள் தான். அதனால இந்த அறியாமையில இருக்கிறவங்க சொல்றத ஒரு பெரிய பொருட்டா எடுத்து நம்ம அத கவலைப்பட்டு அதை நம்ம மன அழுத்தத்துக்கு உள்ளாக்க தேவையில்லை. மேலும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நம்ம தவறு செய்யல இல்லையா, அப்ப ஏன் நம்ம மன கஷ்டப்படணும்? தப்பு செஞ்சவங்க தானே தண்டனை அனுபவிக்கணும். இப்ப நம்ம தப்பே செய்யல, அப்ப எதுக்கு நம்ம மன கஷ்டத்துக்கு உள்ளாகணும்? அந்த மாதிரி ஒரு புரிதலும் நமக்கு எடுத்துக்கலாம். இன்னொரு சிச்சுவேஷன் இருக்கும், அது என்னன்னு கேட்டா நம்மளே நம்மளை நினைச்சுக்கிறது. என்னன்னா, ஆகா நம்ம இப்படியா அந்த நேரத்துல பேசியிருக்க கூடாது, நம்ம அப்படி நடந்திருக்க கூடாது, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்ம ரொம்ப குழப்பிடுவோம். அந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, இது இது இப்படி இப்படி நடக்கணும், நம்ம மூலமா இது நடக்கணும் அப்படின்னு இறை சக்தி முடிவு பண்ணிருக்கு. அதனால நடந்து முடிஞ்சிருச்சு, அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா முடிஞ்சது முடிஞ்சதுதான். இனிமேல் நம்ம அது மாதிரி செய்யாம விழிப்புணர்வா இருந்துக்கணும். மேலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோமா அதுக்கு என்ன பலன் வருதோ அதை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு, மனசளவுல ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம வச்சுக்கணும். இனிமே நம்ம இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வேணா நம்ம வச்சுக்கிட்டு, நமக்கு ஒரு பாடம் இதன் மூலமா இயற்கை புகட்டுது, அதனாலதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற புரிதல் இருந்தாலும் நம்ம இதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி புரிதலை நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த திங்கிங் ப்ராசஸ்ல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அப்ப தாட்டை திங்கிங்கா மாத்தாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஞானத்தோட சாரமே, நம்ம ஐயா சொல்லி கொடுத்தது இல்லையா. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய விஷயமானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அவமானமா இருந்தாலும் சரி, அசிங்கப்பட்டிருந்தாலும் சரி, நம்ம அதை அப்பவே மறந்துட்டு மன்னிச்சு விட்டுட்டோம்னா நமக்கு ஞானம் கிடைச்சிருச்சு. இல்ல, அந்த தாட்டை திங்கிங்காக மாத்தாம இருக்கிறது தானே ஞானம். அந்த மாதிரி நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்னா, நம்ம தாட்டை திங்கிங்காக மாத்தாம இருந்துட்டோம்னா, அப்பவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக கடந்த விஷயங்களையும் கடந்த நபர்களையும் கடந்த சூழ்நிலைகளையும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக மன்னிச்சிருவோம், மறந்துடுவோம். அதனால மறக்கிறதும் மன்னிக்கிறதும் ஞானம் அடைஞ்சா ரொம்ப சாத்தியம். ஏன்னா எது எதுவுமே காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் நடப்பதில்லை. எல்லாமே ஒரு இறை சக்தி வந்து ஏதோ ஒரு காரணத்தோட எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் நடத்துது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தவங்களையும் மன்னிச்சிடணும். நம்ம தவறு செஞ்சா ஆகா அப்படின்னு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகாம நம்மளை நம்மளே மன்னிச்சிடணும். அப்ப நம்மளை நம்மளே மன்னிக்கும் போது நம்ம குற்றங்களும் மன்னிக்கப்படும். நம்ம ஜீசஸ் கிறிஸ்ட் இந்த ஜபம் பண்ணும்போது கூட கிறிஸ்டின்ஸ் அதை தான் சொல்லுவாங்க, எங்கள் பாவங்களை நாங்கள் மன்னிப்பது போல் எங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும், நாங்கள் பிறருடைய பாவங்களை மன்னிப்பது போல் எங்களுடைய பாவங்களை இதாவே நீங்கள் மன்னியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம அந்த மனோபாவத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னாலும் இதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி கடந்த கால எண்ணங்கள் இதுல இருந்து எப்படி வெளியே வர முடியாது, வர முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஞானம் எப்படி உதவுது அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிடுறேன். இனிமே நீங்க ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தா கேட்கலாம். குஷன்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட்ரைஸ் பண்ணுங்கள், அன்வைட் பண்ணுறேன்.
யாருக்கும் கொஷின்ஸ் இல்லையா? இன்னும் டைம் இருக்கு, நீங்க கேளுங்க. ஆ பிரதாப் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஆ, இப்போ அன்மியூட் ஆயிடுச்சு. நமஸ்காரம் மேடம். ஆ சொல்லுங்க. நமஸ்காரம். நீங்க சொன்னீங்க அவங்க பண்ண தப்புக்கு அது அவங்க இது இப்ப நம்ம தப்பு பண்ணல இல்லையா, அப்ப நம்ம ஏன் வந்து கோவப்படணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆமாம். ஆனா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம அதுக்கு வந்து இப்போ நமக்கு ஒரு கோபம் வருது. ஏன் வருதுன்னா, இப்ப நம்ம அதுக்கு நம்ம அதுக்கு எதிரொலியா நம்ம எதையும் காட்டலன்னா, அப்ப அவங்க தப்பு வந்து நம்ம சரின்னு அவங்களுக்கு காட்டுற மாதிரி ஆயிடும் இல்லையா? நீ என்ன வேணா பண்ணலாம், நான் எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, இத வந்து நீ பண்ண ஒரு விஷயம் என்ன பாதிச்சிருக்கு இல்ல நம்ம குடும்பத்தை பாதிக்குது அப்படின்னு வந்து நான் எப்படி தெரியப்படுத்துறது? வாய் வழியா சொன்னாலும் புரியாத போது நான் நேரடியா இன்சிடென்ட்டுக்கே வரேனுங்களே. இப்ப வந்து என் குடும்பத்துல என் ஒய்ஃப் வந்து என்ன கேட்காம ஒரு 30 லட்சம் ரூபாய் எங்க கையில இல்லாத காசு கடனா வாங்கி ஒரு இடம் வாங்கிட்டா. கையில இல்ல, ஃபுல்லாவே கடன், அங்கங்க அங்கங்க கடன் வாங்கிட்டா. ஒரு இடம் இல்ல, பேங்க்ல நகை தந்த வட்டிக்காரன் அங்க. நான் இப்போ ஸ்டார்டிங்லயே சொன்னா நம்மளால அவ்வளவு காசு இல்ல நம்ம கிட்ட, பண்ணக்கூடாது. ஆனாலும் கேட்காம தனிச்சையா நான் இங்கே தான் இருக்கேன், தனிச்சையா எல்லாமே பண்ணி முடிச்சிட்டா இப்ப எல்லா சுத்தி இத்தனை கடன். சரி. நான் வந்து ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டா வந்து இடம் வாங்குறது தப்பா? நீ இடம் வாங்கினது தப்பு இல்ல, என்ன கேட்கல, என்ன கன்சல்ட் பண்ணல. நம்ம கிட்ட இல்லைன்னு நான் சொன்னாலும் என்ன மீறி இத்தனை பேர் கிட்ட, தெரிஞ்சவன் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் கடன் வாங்கி பண்ணியிருக்க, இது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொன்னா அவளால் அது ஏத்துக்க முடியல. நோ, நான் தப்பு பண்ற மாதிரி என்னதான் வந்து தப்பா பண்ற? அதனால என்னாச்சு, ஒரு வாரம் ரெண்டு வாரம் நான் வந்து சரின்னு விட்டாலும் எனக்குள்ள இவ இப்படி பண்ணிட்டாலே மேலும் மேலும் இப்போ பண்ணுவாளோ இதே மாதிரி. இப்போ இடம் வாங்கிட்டா அந்த இடத்த மறுபடியும் அடமான வச்சு மறுபடியும் வேற ஏதாவது வாங்கி என்ன இப்படி பண்றாளே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல நான் கோவத்தை காட்டிக்கிட்டே இருந்தேன். அது சரி. ஒரு ஒரு சமயத்துல என்னாச்சுன்னா, அந்த கோபம் வந்து என்னை விட்டு போயிடுச்சு, அவ கோபமா இருக்கா. சோ இப்போ இந்த ஒரு விஷயம், என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் இதை எப்படி அணுகிறதுன்றது தெரியாம ரொம்ப தவிக்கிறேன் மேடம். இதுக்கு எனக்கு ஒரு இது 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 நான் எந்த கண்ணோட்டத்துல பாக்கணும், இதை நான் எப்படி அணுகணும்னு எனக்கு இந்த ஞான புரிதலை வச்சு அப்படின்னு நானும் நிறைய டைம் அப்ளை பண்ணணும்னு பார்த்தேன். அது எங்க அப்ளை பண்றதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அதாங்க சார், நம்ம வந்து சொல்றது அகத்துலதான். இப்ப நம்ம தப்பு பண்ணல, அப்ப நம்ம ஏன் மன கஷ்டப்படணும் அப்படின்றதுதான் நான் சொன்னேன் இல்லையா. இப்ப நம்ம மனசுல கஷ்டப்படக்கூடாது, அகத்துல வந்து விடுதலையா இருக்கணும், புறத்துல என்ன செயல் வேணும் செய்யலாம் அப்படின்னு ஐயா சொன்னார் இல்லையா. அது மாதிரி நீங்க வந்து மனசுல கஷ்டப்படாம திருப்பி திருப்பி திங்கிங், ரெண்டாவது இவ என்ன பண்ணுவாளோ அதை வாங்கி இது பண்ணிடுவாளோ அது பண்ணிடுவாளோன்னு நீங்க திங்க் பண்ணாம அது செய்யாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். நீங்க வந்து அவங்கள கூப்பிட்டு நல்லா புரிய வச்சு, இல்ல அவங்களுக்கு அவங்க யாரு சொன்னா கேட்பாங்களோ அவங்க மூலமா சொல்ல வச்சு இன்னும் என்னென்ன வகையில புரிய வைக்கணுமோ புரிய வைக்கலாம். நீங்க கோபமா அவங்கள என்ன வேணா செய்யலாம். நீங்க அகத்துல பாதிக்க கூடாதுங்கிறது தானே நம்மளோட இது. இப்ப நம்ம அகத்துல பாதிச்சிட்டோம்னா புற செயல் வந்து நம்மளுக்கு குறைஞ்சு போயிடும் இல்லையா. அதனால நீங்க அகத்துல என்ன செய்யணும்னா, நம்மளை இப்படி கேட்காம பண்ணிட்டாள இவ அடுத்தடுத்து என்ன பண்ணுவாளான்னு திங்கிங் போக கூடாது. அது முடிஞ்சிருச்சு, நம்ம அவ தான் தப்பு பண்ணா அதனால நம்ம நம்ம மேல எந்த தப்பும் இல்லை. அப்ப நம்ம ஏன் மன கஷ்டப்படணும், நம்ம மன கஷ்டமே படக்கூடாது. படாம அடுத்தடுத்து என்னென்ன செயல்ல ஈடுபடணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க செய்யணும். அவங்கள்ட்ட கூப்பிட்டு புரிய வச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு எதுனாலும் ஒரு ஃபேமிலினா ரெண்டு பேரும் கன்சல்ட் பண்ணி தானே செய்யணும். ஏன் உனக்கு இது புரிய மாட்டேங்குது, நீ வந்து ஒழுங்கான புரிதல்ல இருந்தா தான் கூட இருக்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கணும். இல்லைன்னா அவங்க யாருகிட்டயாவது சொன்னா கேட்பாங்க, யாரு சொன்னா கேட்பாங்களோ அவங்கள வச்சு சொல்லலாம். இல்லைன்னா எப்படி சொன்னா கேட்பாங்களோ அந்த மாதிரி புரிய வைக்க நீங்க முயற்சி பண்ணலாம்.
நம்ம ஞான புரிதல் என்னன்னு கேட்டா, நம்ம அகத்துல மன கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுதான். அந்த அகத்துல கஷ்டப்படாம நீங்க புறத்துல என்னென்ன செய்ய முடியும், அகத்துல கஷ்டப்படலைனாலே புறத்துல என்ன செய்யலாங்கிற பல யோசனைகள் உங்களுக்கு வரும் இல்லையா. அந்த யோசனைகளை வச்சு இவங்க எப்படி சொன்னா கேட்பாங்க. சில பேர் வந்து திட்டுனா கேட்பாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் அடிச்சா கேட்பாங்க, சில பேர் பொறுமையா சொன்னா கேட்பாங்க, சில பேர் அன்பா சொன்னா கேட்பாங்க. அந்த மாதிரி எது சரியா இருக்கும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பொறுமையா இத நடத்தலாம் அப்படிங்கறது என்னோட அபிப்பிராயம். நம்ம அகத்துல கஷ்டப்படாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல விஷயம். நீங்க சொன்ன புறத்துல உள்ள விஷயம் வந்து பெரிய விஷயம்தான். அதை வந்து நீங்க இனிமே இப்படி எல்லாம் செய்யாதன்னு அதுக்கு எப்படி பிளாக் பண்ண முடியுமோ பிளாக் பண்ணிடணும், செய்ய விடாம. சரிங்க அந்த மேடம். மாதிரி இதோட விஷயத்துல தொடர்ச்சியா இன்னொரு கேள்வி. சொல்லுங்க. இப்போ வந்து அவங்க வந்து நம்மள சொல்றாங்க, நீ நிறைய சம்பாதிச்சிருந்தீன்னா எனக்கு கஷ்டம் இல்ல, நீ ஏன் சம்பாதிக்க மாட்டேங்கிற, வீட்டுல படுத்து படுத்து தூங்கிட்டே தான் இருக்க. ஆனா ஐ மீன் லைக் இன்னும் அதாவது எப்படின்னா, நான் வேலைக்கு போறேன், எனக்கு எனக்கு உண்டான ஒரு சம்பளம் வரும், 50,000 ரூபாய் அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. இது பத்தாது, உன்னால இன்னும் பண்ண முடியும், சாயங்காலம் வேலைக்கு போ, அது போ, இது போன்னு சொல்லும் போது, இப்போ நான் நாள் பூரா வேலைக்குள்ளேயே போயிட்டேன்னா, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, என்னோட திங்கிங் அது ஓகேங்களா, என்னோட திங்கிங், நான் வந்து என்ன குழந்தை இருக்கு, நான் வீட்டுல கொஞ்ச நேரம் இருக்கணும்னு நினைக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏதாவது படிக்கணும்னு நினைக்கிறேன், வாழ்க்கை முழுக்க மிஷினா வேலை செஞ்சு, இப்ப குழந்தை சின்ன குழந்தை தானே, இப்ப அவளுக்கு கல்யாணமா பண்ண போறேன், சோ அவ இப்பவே கல்யாணம் பண்ற மாதிரி, இல்ல இப்பவே வந்து என்னவோ காலேஜ்ல சேர்க்கிற மாதிரி நிறைய சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அப்சசிவான திங்கிங்குள்ள இருக்கும்போது, நான் வந்து நிறைய சம்பாதிக்கிறேனா இல்லையா, நீ இவ்வளவு சம்பாதிக்கிறது எனக்கு பத்தலையா, அப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மதிக்கத்தகாத மனிதன், இல்ல ஒரு மாதிரி, அதாவது என்ன சொல்றது, நீங்க உங்களை ஏன் இன்ஃபீரியரா ஃபீல் பண்றீங்க, இன்ஃபீரியரா ஃபீல் ஆ ஆ பண்றீங்க. அப்படி இல்ல, அதே நம்ம இன்ஃபீரியர் எல்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி எல்லாருமே திறமையானவங்க தான். கடவுள் நம்மளுக்கு ஒரு திறமைய வச்சுதான் படைச்சிருக்காரு. நீங்க இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணாதீங்க. ஆனா ஒரு மனைவியோட கடமை என்ன? கணவனோட வருமானத்துக்குள்ள குடும்பம் நடத்துறதா ஒரு மனைவியோட கடமை. அதை நீங்க சொல்லி புரிய வைங்க. அதாவது தேவைக்கு நம்ம செலவு பண்ணணும், ஆசைக்கு செலவு பண்ணக்கூடாது. இதுதான் என் வருமானம். நீ வந்து இதுக்குள்ள குடும்பம் நடத்துற மாதிரி நீ உன்னோட திறமையை வளர்த்துக்கோ, இல்லைன்னா நீ வேலைக்கும் போ. அப்படிதான் வருமானத்தை பெருக்க முடியும். நீ என்னைய ஏன் சும்மா இருக்கிற அங்க இருக்கிறன்னு சொன்னா உனக்கு என் மேல அக்கறை இல்லைன்னு அர்த்தம். அப்ப வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறையும் அன்பும் இருந்தாதான் குடும்பம் நல்லா வரும். நீ அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் வருமானம் என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன், நான் இன்னும் முயற்சி பண்றேன். பண்ணாம ஒண்ணும் இல்லை, நீ கேக்குற நான் முயற்சி பண்றேன். வரும்போது அத நம்ம ரெண்டு பேரும் தானே சேர்ந்து எடுத்துக்க போறோம். இப்போதைக்கு நீ வந்து என்னோட வருமானத்துக்குள்ளதான் நீ நடத்தணும். அதுதானே உலகத்துல எல்லாரும் சொல்றாங்க, நம்ம சமுதாயத்திலே அதுதானே சொல்றாங்க. நான் வந்து உனக்கு தேவையானதை கொடுக்குறேன்ல, நீ ஆசையோட நம்ம வாழ எளிமையான வாழ்க்கை தான் என்னைக்குமே நல்லது அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. இன்னும் மேக்சிமம் நம்ம முடிஞ்சா சம்பாதிங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் இது இருக்கும், படிக்கணும் இது பண்ணணும். அதுக்காக ஒருத்தருக்காக நம்ம எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. நம்ம என்ன முடியுமோ அதை நம்ம செய்யணும். நம்மளும் ஃபாதரா என்ன அளவு அந்த குழந்தைக்கு செய்ய முடியுமோ, ஹஸ்பண்டா என்ன முடியுமோ, அது உங்க மனசாட்சிக்கு சரின்னு படுற எல்லாத்தையும் நீங்க செய்யுங்க. செஞ்சுட்டு அவங்கள்ட்ட புரிய வைங்க. அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஒரு இதுலயே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம மனசுதான் கஷ்டப்படும். இப்ப வாங்கக்கூடாதுன்னு சொல்லல, நீங்க இப்படி சொன்னதுனால அவங்களுக்கு புரிய வைங்க. இதுதான், அதாவது பணம் வாழ்க்கை இல்ல, வாழ்க்கைக்கு பணம் தேவை, பணம் வாழ்க்கை இல்ல. நீ கடைசி காலத்துல பாரு சமுதாயத்துல எத்தனை பேரு பணம் இருந்தும் குழந்தை எல்லாம் இருந்தும் கவனிக்க முடியாம எத்தனை பேர் இருக்காங்க. கை கால் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, நம்மளோட கீழ்நிலையில எத்தனை பேர் இருக்காங்க. சோ பணம் ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்ம கீழே விழுந்த முடிய கூட அதை ஒட்ட வைக்க முடியாது. சோ பணம் வேணும் தான், ஆனா பணம் வாழ்க்கை இல்ல, வாழ்க்கைக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லி நீங்க புரிய வைங்க. வேற எப்படி எப்படி நம்ம சொல்ல முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி புரிய வச்சுட்டு நீங்க உங்க அகத்துல கஷ்டப்படாம இருந்தா போதும். அகத்துல கஷ்டப்படலைனாலே நீங்க புறத்துல ஏதாவது செய்வாங்க. அவங்க எதையாவது சொல்லிட்டு போறாங்கன்னா அதை பேசாம
அதை மைண்ட்ல ஏத்தாதீங்க. நீங்க இப்படி இப்படி இருக்கணும்னு எல்லாம் இது பண்ணுங்க. இந்த மாதிரி நீ 30 லட்சம் வாங்கிட்டா இதெல்லாம் பண்ற இல்ல, அதுக்கப்புறம் நீ என்ன, நீயா வாங்குவ, அதுக்கு நான் எல்லாம் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்க. நீ செஞ்சதுக்கு நீ தான் பொறுப்பெடுக்கணும், நான் செஞ்சதுக்கு நான் பொறுப்பெடுப்பேன் அப்படின்னு பொறுமையா சொல்லுங்க. புரிய வைங்க. எல்லாத்துக்குமே புரிதல் இல்லாததுதான் காரணம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. என்ன பண்றது, நம்ம வாழ்க்கையில இவங்க வந்திருக்காங்க. சோ இவங்க கூட எந்த அளவுக்கு நம்ம புரிதலை ஏற்படுத்தி வாழ முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ மேடம். நீங்க ஸ்டார்டிங்ல கூட சொன்னீங்க, ஒரு குழந்தை ஒரு விஷயம் தூக்கி போட்டுச்சுன்னா அதுக்கு அவ்வளவுதான் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? அப்போ இதுவும் அந்த மாதிரி தானே மேடம், இப்படிதான் எடுத்துக்கணும் இல்லையா? கிட்டத்தட்ட அவங்க புரிதல் இல்லாம தான் செய்யறாங்க. அவங்களுக்கு அந்த புரிதலை நம்ம எப்படியாவது ஏற்படுத்தணும். எப்படி சொன்னா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி புரிதலை ஏற்படணும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் புரிதலை ஏற்படுது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு பிசிக்கல் லிமிடேஷனும் இருக்கு, மென்டல் லிமிடேஷனும் இருக்கு இல்லையா. குழந்தை அறிஞ்சதுன்னா நம்ம பண்ணிக்கலாம். இது எந்த அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன், அது உங்களோட இது, அதெல்லாம் வந்து அதை பொறுத்து இருக்கு. நீங்க அதை மன்னிச்சு விட்டுட்டு அடுத்தால அவங்களுக்கு நல்ல புரிதலை ஏற்படுத்துற மாதிரி நீங்க சொல்லலாம் சொல்லலாம். அடுத்தது அதுக்கு என்ன வழி செய்யலாம் அப்படிங்கறத புறத்துல யோசிச்சு நீங்க செயல்படலாம். மனசுல கஷ்டப்படாம இருந்தா போதும். சரிங்க, ஏதோ எனக்கு நன்றி மேடம். தெரிஞ்சது சொல்லுங்க, நீங்க பாருங்க. சரிங்க, நன்றி நன்றி மேடம். தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மேடம் கேக்குதுங்களா? ஆ கேக்குதுங்க. அதான் மேடம், இப்ப அந்த ஐயா சொல்ற நாணா விடுதலை வந்து நான் ஓரளவுக்கு இப்ப ஃபீல் பண்ணிட்டேன் மேடம், புரிஞ்சுக்கிட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். சரிங்க சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நமக்கு பிடிச்சதை வந்து இப்போ காலையில் நான் ஒரு ஒரு விளையாட்டு விளாண்டுட்டு வந்தேன்னா அது கொஞ்சம் நல்லா பாராட்டுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு ஒரு 2 3 மணி நேரத்துக்கு நான் வரமாட்டேன்னு வச்சுங்களேன். ஆ அப்படி சரி அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சரிங்க. இது மாதிரி ஏதாவது பிடிக்காத நிகழ்வுகளை அதை விட்டு வெளியே வராமல், பிடிச்ச நிகழ்வுகளை அதை விட்டு வெளியே வராமல், அதையே ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டு, அதையே பார்த்துக்கிட்டு, அதையே 4 பேர்த்துக்கு வீடியோ அனுப்பிக்கிட்டு, இப்படி தான் என்னோட லைஃப் ஸ்டைல் இருந்ததுங்க. அப்புறம் அந்த ஐயா சொன்னதெல்லாம் கேட்டு அதை ஏன் நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறோம், பிடிச்சதா கூட இருந்துட்டு போட்டுமே, அதை ஏன் நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கணும், அதை ஏன் நம்ம 4 பேர்த்துக்கு அனுப்பணும், அதை ஏன் என் நினச்சிட்டு இருக்கணும், பிரசன்னலாக வாழலாமே அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து இப்போ நான் பிரசன்னலாக வாழ ஆரம்பிச்சிட்டேன் மேடம். ரொம்ப சந்தோஷம். சரிங்க எதையுமே மேடம். குடுத்து வைக்காம ஃப்ளோவா, அகத்துல ஃப்ளோவா போகணும் தானே ஐயா சொல்றாரு. அப்படி இருந்தாலும் வீடியோ கேட்டுட்டு என்ன இருந்தேன் இருந்தாலும். போயிடணும், நம்ம பாடு பிரசன்ஸ்ல இருந்துகிட்டு நம்ம பாடு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த புரிதல் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில வந்றது ரொம்ப சந்தோஷம். அதான் மேடம், அது பெருமையும் பிடிச்சி வச்சுக்க வேணாம், அந்த கஷ்டம் அவமானம் அதையுமே நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேணாம். கம்முனு பிரசன்ல என்ன பண்ண முடியுமோ நம்ம 100% பண்ணிட்டு போகலாம். அப்படி இருந்தாதான் மேடம் பிரசன்ல 100% கொடுக்க முடியுது. நிச்சயமா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. பிளஸ்ஸையும் நம்ம எடுத்துக்க வேண்டாம், மைனஸையும் எடுத்துக்க வேண்டாம். நம்ம பாடு நம்ம முடிஞ்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதான் மேடம் சொல்லலாம் மேடம். அக தேங்க்யூ. விடுதலை, அதுதான் ஐயா சொன்ன அக விடுதலை, ஞான விடுதலை. அதை அதான் நீங்க மேடம். பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி ஆ வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி இருங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேடம்.
தேங்க் யூ சார். காஞ்சனா மேம் நீங்க சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா. நீங்க அதான் அந்த எனக்கும் அந்த புரிதல் ஏற்பட்டுருச்சு. ஸோ இப்ப நீங்க அந்த சரி. கோபத்தை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும், நமக்கு கோபம் வரதான் செய்யும், பட் அந்த கோபத்தை எப்படி எல்லாம் எடுத்துக்கணும் நல்லா அழகா சொன்னீங்க. இப்ப எனக்கு என்னன்னா, ஒரு சில கோபம் வந்து எப்படி அதை நமக்கு ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. இப்போ ஒரு சில விஷயம் நம்ம வந்து கோபம், அவங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னும் போது நம்ம எடுத்து சொல்லலாம், எடுத்து சொல்லி அவங்களை புரிய வைக்கணும் அப்படி எல்லாம் சொன்னீங்க இல்லையா. இப்ப வந்து ஒரு சில கோபம் வந்து இப்போ நம்ம எப்படி சொல்றோம்னா, இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட்ல வந்து அவங்க பண்றது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியும் பொழுது அதை நம்மளால சொல்ல முடியல, அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. சோ அந்த மாதிரி கோபத்தை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதாவது அதாவது நம்ம நீங்க சொல்றது பண்றது நம்மளை விட தப்பு மேல பண்ண இருக்கிறவங்க. முடியல, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, ஆனா அவங்க பண்றது தப்புன்னு இருக்கு, சொல்லணும்னு இருக்கு, ஆனா சொன்னா ப்ராப்ளம் வரும்னு தெரியும். சோ அது நமக்கு சரி வேற மாறலாம்னாலும் எல்லா இடத்துலயும் இதே மாதிரிதான் பண்றாங்க அப்படின்றதுனால நம்ம வந்து அதை அட்ரஸ் பண்ணிக்கும் போது அந்த கோபம் வந்து உள்ளுக்குள்ள அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. புரியுது நீங்க சொல்றது. அதாவது வெளியே சொல்லவும் முடியல, அதை இது பண்ணவும் முடியல, உள்ளுக்குள்ளே மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க, ஆமா, மனசு ஒரு ஹாப்பியா கஷ்டப்படுது, வேலை செய்ய முடியல. ஹாப்பியா வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி அதாவது சில பேர் வந்து அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அவங்க அப்படிதான் செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்கள மாத்த ஆமா. முடியாது. அது நம்மளுக்கு அகத்துல பாதிக்க கூடாது, புறத்துல பாதிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்க அத வேண்டியதுதான். புறத்துல நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியலையே. அதுதான் புறத்துல எதாவது செஞ்சா அந்த கோபம் அது வெளியே போயிடும், நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாததுனால அது அகத்திலேயே தங்கிட்டு இருக்குது. இல்ல, அந்த அகத்துல தங்காம இருக்கிறதுக்கு தானே நம்ம ஐயா சொல்றாரு. நீங்க வந்து அத திங்கிங்க மாத்த போய் தானே அகத்துல தங்குது. நீங்க அதுதான், வந்து பட் அதுக்கு நம்ம ஒரு சிலதெல்லாம் வந்து என்னால, அதான் ஒரு சிலதெல்லாம் நல்ல, அதாவது நம்ம புரியுது நமக்கு இதனாலதான் வருது அப்படி, நம்ம புறத்துல ஒரு சொல்யூஷன் இருக்குது, அப்ப அதெல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா சால்வ் ஆகாது. இப்ப இதெல்லாம் புரியுது. பாத்தீங்கன்னா நம்மளால பண்ண முடியல, அது எதுவுமே நம்ம என்ன சொல்றது அந்த இடத்துல அதாவது நமக்கு வந்து நம்மளோட ஒரு வேலை இல்ல மேலதிகாரம் நமக்கு. சொல்றீங்க மேனேஜ்மெண்ட். ஆமா, மேனேஜ்மெண்ட். அவங்க வந்து சில தப்புகள் செய்யும் போது நம்ம அந்த கோபத்தை எப்படி நம்ம அகற்றிக்கிறது அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா, எல்லாருக்குமே கோபம் இருக்கு, எல்லாருமே புலம்பிக்கிறோமே தவிர, சோ நம்ம வந்து அது என்ன பண்றதுன்னு தெரியல. ஆக்சுவலா அட்ஜஸ்ட் புரியுது. பண்ணிக்க வேண்டியதா இருக்குது. நீங்க சொல்றது நல்லா புரியுது. எல்லாத்துக்குமே கோபம் இருக்கு, ஆனா நம்ம உயர் அதிகாரிகள்ட்ட அதை காட்ட முடியாது. நம்ம ஆமா, என்ன செய்யணும், அவங்க அப்படிதான் அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுன்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி எல்லாத்தையும் டோட்டல் மைண்டட்ட கொடுன்னு சொல்லுவார்ல நம்ம ஆமா. ஐயா. என்ன சொல்றாரு, எட்டியதை எடு எட்டாததை கொடும்பரு. அது இந்த 10 கட்டளைகள்ல ஒண்ணு சொல்லுவாரு, ஆமா. எட்டியதை எடு எட்டாததை கொடு அப்படின்னு சொல்லுவாரு. அதை வந்து நம்ம டோட்டல் மைண்டட்ட விட்டுற வேண்டியதான். கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, பிரேயர் எல்லாருமே பண்ணணும். கஷ்டப்படுறாங்க இல்லையா, எல்லாருமே ஆமா கஷ்டப்படுறாங்க நீங்க சொல்றீங்க ஆமா இல்லையா, அது ஆமா, நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, அது அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே தீயா இருக்குது, ஒண்ணும் பண்ண முடியல. அத அப்படியே டோட்டல் மைண்ட் கடவுள்கிட்ட விட்டுட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த உள்ள இருக்கிற தீயும் போயிரும். அதுக்கு சொல்யூஷன் கடவுள் கொடுத்துருவாரு. எப்பவுமே நம்ம வந்து நம்ம கையில இருக்கிறத தான் நம்ம செய்ய முடியும் இல்லையா. நம்ம கண்டிப்பா. கையில இல்லாததை அப்படியே டோட்டல் மைண்ட்ட விட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிடணும். அந்த பிரார்த்தனைக்கு கண்டிப்பா பலன் இருக்கும். என்ன அதோட பலன் வந்து கொஞ்சம் ஒரு நாள்ல கிடைக்கலாம், அல்லது 2 நாள்ல கிடைக்கலாம், அல்லது 2 மாசத்துல கிடைக்கலாம். அப்படி கோர்ஸ் ஆஃப் டைம்ல அது நான் கண்டிப்பா கிடைக்கும். சோ நீங்க அந்த வந்து அதை கோபத்தை வந்து டோட்டல் மைண்ட், பிரார்த்தனையா மாத்த சொல்றீங்க. ஆமா டோட்டல் மைண்டுங்கிறது இறை தானே. டோட்டல் இறைவன். மைண்ட் சொல்லுங்க அப்படின்னா அது இறைதான். நீங்க இறைவன். இன்னமும் நினைச்சீங்கன்னா யாரு நம்மளுக்கு இணக்கமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வாழ்த்துங்க. அவங்கள நினைச்சு வாழ்க வளமுடன் சொல்ல சொல்ல அவங்க சூழ்நிலையும் மாறும், அவங்களும் மாறும். ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் கரெக்டா பேசியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூமா. தேங்க்யூ சோ மச்.
ஸோ யாருக்கும் கேள்விகள் இல்லையா? கேள்விகள் இருந்தால் நீங்கள் அன்ரைஸ் பண்ணுங்கள். வேற யாருக்கும் கேள்வி இல்லைன்னா செஷனை முடிச்சுக்கலாம். இவங்க ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பகவத் பாதை, எனக்கு கேட்டிருக்காரு. ஹலோ, சார் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்களா? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம க்ளோஸ் ஓகே பண்ணிக்கலாமா? ஓகே சார், ஸோ அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.